ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் விவசாயிகளின் எழுபது ஆண்டு கால கோரிக்கையான இந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் திருப்பூர் கோவை ஈரோடு மாவட்டங்களில் உள்ள நூற்றுக்கணக்கான குளங்கள் ஆயிரக்கணக்கான குட்டைகளுக்கு நீர் நிரப்பும் அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு தமிழக அரசு ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் தயாரித்துள்ளது இந்த திட்டத்தை தொடங்கும் வகையில் அவிநாசி கோவை புறவழிச்சாலையில் எம் நாதம்பாளையம் பிரிவு எதிரே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பந்தலில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அத்திக்கடவு திட்ட போராட்ட கூட்டமைப்பினர் திருப்பூரில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியாக விழா மேடைக்கு அழைத்து வந்தனர் விழா மேடை அருகே நூற்று எட்டு பெண்கள் பூரண கும்ப மரியாதை கொடுத்து முதலமைச்சரை வரவேற்றனர் கூட்டமைப்பு சார்பாக முதலமைச்சருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதேபோல் போராட்டக் கூட்டமைப்பினர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டு கோவில் முன்பு ஆயிரத்து எட்டு சிதறு தேங்காய் உடைத்து வழிபட்டு பின்னர் அவிநாசி தாமரை குளத்தின் கரையிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக விழா மேடைக்கு வந்தனர் இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அரசு அதனை விரைந்து நிறைவேற்றும் என்றார் போர்க்கால அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு விரைவில் நடைமுறைக்கு வரும் என்ற முதலமைச்சர் இன்னும் இரண்டே ஆண்டுகளில் இந்த திட்டம் தங்களால் தொடங்கி வைக்கப்படும் என்றார் பிற்காலத்தில் விவசாயிகள் மின்கட்டணம் கட்டும் சூழல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துடன் சூரிய ஒளி மின் திட்டமும் இணைக்கப்பட்டுள்ளது என்றார் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்ற அவர் தெலங்கானா ஆந்திரா வழியாக தமிழகத்திற்கு கோதாவரி தண்ணீர் கொண்டு என்றார் இதன் மூலம் இருநூறு டி எம் சி தண்ணீர் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்ற அவர் அப்போது மேட்டூர் உபரி தண்ணீரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்றார் அத்திக்கடவு அவினாசி திட்டம் என்பது பில்லூர் அருகில் உள்ள பவானி ஆற்றிலிருந்து வெள்ள உபரிநிறை கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலுள்ள வறட்சிமிக்க காரமடை மேட்டுப்பாளையம் அன்னூர் திருப்பூர் சேவூர் குன்னத்தூர் பெருந்துறை காங்கேயம் ஊத்துக்குளி நம்பியூர் மற்றும் புளியம்பட்டிக்கு செல்வதாகும் இந்த திட்டத்தின் மூலம் ஒன்று ஏரிகள் எண்ணூற்று மூன்று ஊராட்சிகளில் உள்ள எழுபத்து நான்கு குளங்கள் தொள்ளாயிரத்து குட்டைகளில் நீர் நிரப்புவதன் மூலம் நீர்ப்பாசனம் நிலத்தடி நீர் அறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும் அத்திக்கடவு திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்து ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து மின்மோட்டார் மூலம் குழாய்களின் வழியாக மூன்று மாவட்டங்களில் உள்ள ஏரி குளம் மற்றும் ஏனைய நீர்நிலைகளில் நீர் நிரப்பும் திட்டத்தை முதல்வர் பழனிசாமி அறிவித்தார் இதையடுத்து தற்போது திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் குழாய் அமைத்தல் மின் இணைப்பு நீர் இறைத்தல் ஐந்தாண்டு தொடர் பராமரிப்பு பணி மேற்கொள்ளுதல் போன்ற பணிகளுக்காக நிர்வாக ரீதியான அனுமதியை வழங்கியும் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கியும் அரசு உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் பல ஆண்டுகால போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது இத்திட்டம் நிறைவேறும் போது இப்பகுதிகளில் வாழும் முப்பத்து ஐந்து லட்சம் மக்களின் குடிநீர் தேவை நிறைவேற்றப்படும் மேலும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஏக்கர் வேளாண் நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் ஆயிரத்து எண்ணூறு அடிக்கு கீழே சென்றுவிட்ட நிலத்தடி நீர்மட்டம் இத்திட்டத்தினால் வெறும் ஐம்பது அடிக்கு வந்துவிடும் மின் செலவு ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் செலவு மின் மோட்டார் ஒயர் பைப் ஆட்கோழி என இவை அனைத்து செலவுகளும் விவசாயிக்கும் அரசுக்கும் மீதமாகும் பவானிசாகர் அணை கட்டப்பட்ட காலத்தில் இருந்து பலாயிரம் டிஎம்சி டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலக்கிறது அதில் குறிப்பாக பதினேழு முறை குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு டிஎம்சி முதல் அதிகபட்சம் நூற்று ஒன்பது புள்ளி இரண்டு மூன்று டிஎம்சி வரை தண்ணீர் வெளியேறியுள்ளது இதில் அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு ஒன்று புள்ளி இரண்டு டிஎம்சி தண்ணீர் மட்டுமே தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது